மேடையில் நான் பேசி தன் டிவியில் வருதுனால என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிவாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறேன்பாங்க. நாங்கள்லாம் பாராட்டுக்குரியவர்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்னை விட சிறந்த பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் 1000 பேர் இருக்காங்க. பாப்பையா சாரனுடைய டீமில் பேசி சன் டிவியில் வந்ததுனால என் மீது ஒரு புகழ் வெளிச்சம். இது ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம், இதெல்லாம் போயிடும். உண்மையில் பாராட்டுக்குரியவர்கள் யார் தெரியுமா? நான் போய் ஒரு பெண்ணோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். அந்த பொண்ணு என்னை விட 10-15 வயசு சின்ன பொண்ணு. எனக்கு கொஞ்சம் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க ப்ளீஸ். அது போட்டு வச்சுருக்கேன், என் ஃபோனில் இருக்காது. அதை பிக்சர் எடுத்து என் ஃபோனில் வச்சுருக்கேன். அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மி அகர்வால், டெல்லி பொண்ணு. 15 வயசு அந்த பெண்ணுக்கு இருக்கிற போது டெல்லியில் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன் அவனுக்கு 25-30 வயசு அப்பவே ஓயாமல் வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ். 15 வயசு பொண்ணு அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? நீங்கள் இதை போய் வீட்டில் சொன்னால் படிப்பை நிறுத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்கு. இது உங்களுடைய தவறு அல்ல நண்பர்களே, இது உங்கள் பெற்றோர்களினுடைய தவறு. என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவள் தேடி வருகிற முதல் ஆள் நான் அவளுடைய தாயாகத்தான் இருக்கணும். அப்படி ஒரு உறவு இல்லைன்னா என்ன புண்ணாக அம்மா பொண்ணு உறவு அது? அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணுக்கு தெரியும், அவள் கிளாஸில் படிக்கிற பையனுக்கு தெரியும், டீச்சருக்கு தெரியும், அட்டெண்டருக்கு தெரியும், ஆயாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு மாத்திரம் தெரியக்கூடாது. படிப்போட்டு நிறுத்திடும். என்ன இது, நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனைன்னு நம்மள்ட்ட வந்து பேசாமல் பக்கத்து வீட்டில் போய் பேசுவாங்க. சொல்லடா என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை, பயப்படாத, எனக்கும் அது மாதிரிலாம் நடந்துரு, அதெல்லாம் முடிஞ்சிடும், வாழ்க்கையில் பெரிய விஷயம் இல்லை. இப்படி சொன்னால் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம் வரும், எவ்வளோ தன்னம்பிக்கை வரும். லக்ஷ்மி அகர்வாலுக்கு சொல்ல முடியல, ஏன் அவங்க அம்மா படிப்பை நிறுத்திடும். அதனால் வாய் மூடி சும்மாவே இருந்தது. அவன் வந்து 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 கேட்டான், 1 வருஷம் கேட்டான். 1 வருஷத்துக்கு அப்புறம் வெறியாகி, நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க இங்கே இருப்பீங்க, 1 லிட்டர் நைட்ரிக் ஆசிட்டை வந்து மூஞ்சியில் கொட்டிட்டான். நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணும்போது சில சமயம் அந்த பிப்பெட்டால் 1 துளி எடுப்போம். கெமிஸ்ட்ரி இருக்கா இல்லையங்க? இருக்குது. பிப்பெட்டால் 1 துளி ஆசிட்டை உறிஞ்சி எடுப்போம். தெரியாமல் சில சமயம் லேசாக போட்டுடும், அது டைல்யூட்டட் ஆசிட் தான். அந்த 1 நிமிஷம் எப்படி வலிக்குதுல சுரீர்னு. 1 லிட்டர் ஆசிட்டை கொட்டினா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்தது அவளுக்கு. முகம், மார்பு, வயிறு எல்லாமே இல்லை, இல்லைன்ற மாதிரி எரிஞ்சு போயிடுச்சு. அது நல்ல வேளை கண்ணை ஏதோ அப்படி போட்டதுனால கண்ணு மாத்திரம் போயிடுச்சு, கண்ணு போகலை, முடியெல்லாம் போயிடுச்சு. எனக்கு ஏன் அந்த பொண்ணுகிட்ட ஆட்டோகிராஃப் ஆகிறது தெரியுமா? என்ன இது, என்ன புதுசாக நம்ம ஊர்லேயே காரைக்கால் வினோதினி மேலே கொட்டலையா, ஏன் அவகிட்ட போய் நீ ஆட்டோகிராஃப் வாங்கலை? பாவம் அந்த பிள்ளை இல்லை இப்போது. லக்ஷ்மி அகர்வால் ஷி சர்வைவ்ட், ஷி சஸ்டெயின்ட். அவள் என்ன செஞ்சானா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு 10 வருஷம் நடையாக நடந்து இந்தியாவில் ஆசிட்டை வந்து சுண்டல் விற்கிற மாதிரி எல்லாருக்கும் விற்கக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு வாங்கிறதுக்கு 10 வருஷம் நடந்திருக்காள். நான் ஏன் பெண்மை வெல்கன்னு சொல்றேன் தெரியுமா? இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவிலே தான் அவர்கள் முன்னேற்றத்தினுடைய அடுத்த படியிலே கால் வைக்க வேண்டி இருக்கிறது நண்பர்களே. இத்தனை இடர்பாடுகள். அவ ஒரு அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறது. அவள் என்கிட்ட சொன்னா, உன் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நேரம் எது லக்ஷ்மி? அவ சொன்னா, நான் தெருவில் போனால் பிள்ளைங்கள்லாம் என்னை பார்த்து அழும் மேடம். ஏன்னா பார்க்க பயங்கரமாக இருக்குல்ல, தெருவில் போனால் பிள்ளைங்கள்லாம் என்னை பார்த்து அழும். நான் வந்து டெல்லிக்காரங்க தானே, அதனால் துப்பட்டாவை முகத்தில் ஃபுல்லாக மூடிட்டு தான் நான் தெருவில் போவேன். ஏன்னா என்னை பார்த்த பிள்ளைலாம் அழுது. அப்போ எனக்கு பிள்ளை, நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தபோது எனக்கு என்ன பயம்னா, எனக்கு குழந்தை பிறந்தோன்னா அது என் முகத்தை பார்த்து பயந்தான் நான் என்ன செய்வேன்னா. அப்போ குழந்தை பிறந்தது 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் மட்டும் பிள்ளைக்கு அம்மா முகம் தெரியாது, அந்த விஷன் ஃபிக்ஸ் ஆகாது. அப்படியே ஒன்று தெரியுமே தவிர விஷன் ஃபிக்ஸ் ஆகாது. 3 மாதம் கழித்து அந்த குழந்தைக்கு அம்மாவினுடைய முகம் தெரிந்த போது அந்த பிள்ளை சிரிச்சு தான். அவள் லக்ஷ்மி சொன்னா, அதுதான் என் வாழ்க்கையில் சந்தோஷமான நேரம். இங்கே இருக்கிற ஆண்களுக்கும் தெரியும், பெண்களுக்கும் தெரியும், ஏன் பெண்மை வெல்கன்னு நான் சொல்கிறேன் தெரியுமா? இந்த மனம் தாய்மைக்கான ஒரு மனம், இந்த மனம் தாய்மைக்கான ஒரு மனம். நாம் ஒவ்வொருவரும் ஏன் பெண்மை வெல்கன்னு சொல்லணும் தெரியுமா? முதல்ல நம்முடைய தாயை
வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் இதைவிட சிறந்த மந்திரம் நமக்கு கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு கனவு தான், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் வீட்டுக்கு போவீங்க பசின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் அம்மா சொல்லும், சோறு தின்னலையாத மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேட உனக்கு, அதெல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டாச்செல்லாம் காலேஜில் சாப்பிட்டு தான் வர, சாப்பிட்ட மூஞ்சி இப்படியாடா இருக்கும், வா நீ சோறு தின்ன மாட்டேன்னு எனக்கு தெரியும், வச்சுருக்கேன் வா. எத்தனை மணிக்கு போகிறீங்க வீட்டுக்கு? 10 மணிக்கு போகிறீங்க. உங்களுக்கு பசிக்கும்னு அந்த மனசுக்கும் வயிற்றுக்கும் எப்படி தெரியுது? அது வயிற்றில் இருக்கிற மட்டும் சரி, தொப்புள் கொடி உறவு இருக்குது, வெளியில் வந்துட்டீங்கல்ல அந்த தொப்புள் கொடி அப்படியே தான் ஆக்டிவாக இருக்குல்ல, அதை யாருமே எரிக்க முடியாது. அதனால் சொல்லுகிறேன் பெண்மை வெல்க. இது தாய்க்கு மாத்திரமானதல்ல, எல்லா ஆண்களுக்கும் தெரியும், தாயை போற்றுவது நமக்கு ரொம்ப எளிது, ஆனால் மனைவியை போற்றுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் மனைவியும் ஒரு கட்டத்திலே தாயாகத்தான் ஆகிறாள். அவள் தாயாக ஆகலைனாலும் சரி தோழியாக இருப்பாள், அவளுக்கான சம இடம் கொடுக்கிற போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பால் பூமாலை சொன்னபோது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுதான் அடுத்த கட்டம். இப்போது ஏன் இந்த கட்டத்தில் பெண்மை வெல்கன்னு நான் சொல்கிறேன்னாக்க, இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஏன் நீ சாப்பிட்டு வந்திருப்ப தம்பி, நான் சாப்பிடலன்னு. நீங்கள் நல்லா கேட்குறீங்க, இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிடைக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா கேர்ள்ஸ் ஹவ் அட்டைன்ட் அகாடமிக் டாமினன்ஸ், இந்த வார்த்தையை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். பார்த்தா சொன்னோம் நாம, 60 வருஷமாக தான் பெண்ணு படிக்கிறா, ஆனால் 2000 வருஷமாக படிக்கிற ஆணை விட பெண்கள் மாணவர்களை விட மாணவிகள் ப்ளஸ் 10th ப்ளஸ் 2 அதிகமாக தான் தேர்ச்சி பெறுறாங்க. அவங்க 2000 வருஷமாக படிக்கிறாங்க, நீ 60 வருஷமாக தான் படிக்கிறான்னு, நீ அவங்கள விட நல்லா படிக்கிற. மாணவர்கள் நல்லா படிக்கலன்னு நான் சொல்ல, துளசுமே நம்ம விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, கூட படிக்கிற கேர்ள்ஸ் தானே, நம்ம விட்டு கொடுக்க தானே வேண்டியிருக்கு இல்லையா? சில பசங்க சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குங்களா, அதுக்கு எங்களுக்கெல்லாம் படிக்கிறது தவிர ஒரு வேலை கூட இல்லைன்றான். நமக்கு நிறைய வேலை இருக்குது, என்ன காரணமோ, அகாடமிக் லெவலில் வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்கன்னே வச்சுக்கலாம். நிறுவனங்களில் பணி செய்ய போகிறீங்க, உங்களை எவ்வளோ பேர் நாளைக்கு நிறுவனங்களில் பணி செய்ய போகிறீங்க, இல்லை வியாபாரத்துக்கு போகிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒருவேளை வேலைக்கு என்று போனால் நிறுவனங்களில் என்ட்ரி லெவல்னு சொல்கிறோம்ல, முதல்ல போய் சேர்ற லெவலில் ஆண் 50 பேர் இருந்தால் பெண் 50 பேர் இருக்காங்க. ஆனால் மேலே போக 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலில் 70 ஆண்கள் இருந்தால் 30 பெண்கள் இருக்காங்க. சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவலில், அதாவது கம்பெனியினுடைய செயல் தலைமை அதிகாரி லெவலில் பார்த்தீங்கன்னா 94 ஆண்கள் இருந்தால் 6 பெண்கள் தான் இருக்கிறார். இதனால் அது மட்டும் போக முடியல, ரெண்டு காரணம். ஒன்று, சுற்றி இருக்கிற விபத்துக்களை தான் அந்த தம்பி சொன்னார், சிறகை விரிக்க வேண்டிய நேரத்தில் எச்சரிக்கை 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 என்றால் எப்படி சிறகை விரிப்பது? விரிக்க முடியாது. கூண்டிலே இருக்கிற கிளி அதனுடைய ரெக்கையை அவன் கத்தரித்து விட்டிருக்கிறான். ஒரு தடவை ரெக்கையை கத்தரிக்க மறந்து போயிட்டான், அவன் கூண்டையும் திறந்து வச்சிட்டான், ஆனாலும் கிளி வெளியில் போல. ஏய், ரெக்கை தான் வளர்ந்துருச்சு, கூண்டு வேற திறந்து வச்சிருக்கான், போ போன்னா போக மாட்டேங்குது. ஏன்? பயமா இருக்கு போக, போய் பழக்கமே இல்லை. ஆனால் ஒரு கிளி பறந்தால் தோழிகளை 1000 கிளிகள் பின்னாலேயே பறக்கும். முதல் முதலாக பறக்க போகிற கிளிகளாக நீங்கள் இருங்கள். கூண்டு திறந்த பிறகும் ஏன் இன்னும் பறக்கவில்லை என்று அவர்களை பறக்க சொல்லி தூண்டுபவர்களாக இந்த மாணவர்கள் இருக்கட்டும். தோழிகளே, தோழர்களே, பெண் உரிமை என்பது பெண் ஆணுக்கு எதிராக செய்கிற போராட்டம் அல்ல, அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம். ஏன் அதை செய்யணும்? ஆண்கள் கேட்கலாம், அதுங்க வந்தால் வரட்டும், வராட்டை போட்டு எக்கேட கேட்டு போட்டு எனக்கு என்ன என்று நீங்கள் கேட்கலாம்.
அப்படி கேட்க முடியாது. ஏனென்றால் உங்களோடு இருக்கிற சக உயிர் ஒன்று உங்களை விட தாழ்ந்த நிலையில் இருந்தால், நாளைக்கு இந்த சமூகத்தில் பிறக்க போகிற பிள்ளைகள் இன்றைய பிள்ளைகளை விட கீழான நிலையில் தான் இருப்பார்கள். சமூகம் மேல மேல போகணும்னா ஒன்னா நம்ம எந்திரிச்சு வரணும். ஒன்னா கீழே தாழ ஜாதி மாதிரி ஆயிடும். ஜாதி அடுக்கில் இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு விஷயம் வேணும். அவர்களை அடக்குகிற ஜாதி ஒன்று மேலே இருக்கணும், இவர்களால் அடக்கப்படுகிற ஜாதி ஒன்று கீழே இருக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் ஜாதி அடுக்கு நிற்கும். ஆண் பெண் உறவு அப்படி ஆகிவிடக்கூடாது. உனக்கு கீழே நான் இருக்க மாட்டேன், எனக்கு கீழே நீ இருக்க வேண்டாம். ஆல்பர்ட் காம்யூ என்கின்ற சிந்தனையாளர் சொன்னால், எனக்கு முன்னால் நடக்காதே, உன்னை நான் பின்தொடருவதாக இல்லை. எனக்கு பின்னால் வராதே, நான் உன் வழிகாட்டி அல்ல, நானும் நீயும் சேர்ந்து நடப்போம் என்று ஆல்பர்ட் காமியூ சொன்னார். ஆணும் பெண்ணும் ஒருவரிடம் ஒருவர் சொல்லிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான், சேர்ந்து நடப்போம், ஒருவருக்கு ஒருவர் உதவுவோம், முடிஞ்சா உதவுவோம், பிடிக்கலையா விலகி போயிடுவோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசிட கொட்டுறது, தற்கொலை செஞ்சுக்கிறது, அக்கா லெட்டர் எழுதி வச்சுட்டு ரயில் முன்னாடி போவது, என்ன சில்லி இதெல்லாம். இப்போ ஒரு பையன் அப்படித்தான், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், லெட்டர்லாம் எழுதிட்டான், ரயில் முன்னாடி விழுந்துட்டான், ஏன்னா ஒரு பெண்ணு அவனை தூண் துப்பிருச்சான். நல்லது, நல்லது துப்பினா நல்லது, நாளைக்கு அதை விட நல்ல பெண்ணு கிடைக்கும்னு இல்லை அவன் நினைக்கணும். அவன் உடனே, ஓ தமிழனுக்கு இது பெரிய மான குறைவு இல்லையா, தமிழன் புறமுதுகிட்டு ஓடியதற்கு பிறகு அடுத்த அவமானம் ஒரு பெண் வேண்டாம் என்று சொன்ன ஒன்று ஒரு அவமானம் கிடையாது. ரயில் முன்னாடி படுத்துட்டான், அன்னைக்குன்னு பார்த்து பாருங்க, அந்த ரயில் லேட்டு. எவனோ ஒருத்தன் பார்த்து தலையில் ரெண்டு தட்டு தட்டி வெளியில் இழுத்து போட்டோம், வெளியில் இழுத்து போட்ட நேரம் ரயில் போயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் ரயில் டைமை விசாரிச்சு, அடுத்த நாள் லேட்டாக தான் வரும்னாங்க. சரி பார்த்துக்கலாம், ஒரு என்னைக்கு டயத்துக்கு வருதோ அன்றைக்கி போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் எல்லாம் படித்தான், செமஸ்டர் எக்ஸாம் அதுக்குள்ளே வந்துருச்சு. அப்பா சொன்னார், காசு கட்டியிருக்கேன், பரீட்சை எழுதுறேன்னா தோலை உரித்து உப்பு கண்டம் தடவிடுவேன்னார். பரீட்சை எழுதும் பாஸ் பண்ணிட்டான், வேலை கிடச்சிருச்சு, அவங்க வீட்டிலே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 5 வருஷம் ஆச்சு, பிள்ளையும் பிறந்துருச்சு. அந்த ரயில் தண்டவாள வழியாக ஒரு நாள் போனான், பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டான், இப்போல்லாம் ரயில் டைமுக்கு வருதான்னு கேட்டான். அந்த தடத்தில் இப்போ விமானமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரயில் இனிமேல் நமக்கு தேவையில்லை நண்பர்களே. நீங்கள் சில சமயம் இன்னைக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற விஷயம் உங்களை நீங்களே 5 வருஷம் கழித்து வச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியும். இன்னைக்கு தான் ரொம்ப பெருசாக தெரியுது. ஏ கோமதி என்னோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாயா, உயிரோடு வாழவே எனக்கு பிடிக்கலன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருப்போம். 5 வருஷம் கழிச்சு பார்த்தா கோமதி எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. இன்னைக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற விஷயங்களை அழாதீங்க, முதல்ல அழாதீங்க. இதை நான் பெண்களுக்கு ரொம்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம உரிமை கேட்குறோம்ல, நிறைய உரிமை கேட்குறோம். உரிமை கேட்டு யார் பேசினாலும் பயங்கரமாக கைத்தட்டி அவங்கள உசுப்பேத்தி விட்டு எல்லாம் பண்ணுறோம்ல. உரிமை கேட்கிற போது கடமையை சுமப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது தோழிகளே. எப்பெல்லாம் உரிமை கேட்கிறோமோ அப்போது கடமை பல மடங்கு ஜாஸ்தி ஆயிரும். என்ன கடமை? மற்றவர்களுக்கு முன்னால் நான் காட்சி தருகிற போது நான் மதிக்கப்படுகிறவளாக காட்சி தர வேண்டுமே தவிர, ஆசைப்படுவதற்கு உரியவளாக நான் காட்சி தரக்கூடாது. என்னை பார்த்தா மதிப்பு மரியாதையும் வரணும், இச்சை வரக்கூடாது. அது என்னுடைய கடமை, அது எனக்கான கடமை. அப்போ நான் உரிமை கேட்குறேன், அது எப்படி அவனுக்கு மட்டும் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டிங்களே, என்ன பாய்ஸ் தான் செய்யணுமா, நாங்கள் செய்ய மாட்டோமான்னு கேட்குறீங்க இல்லை. அப்போ அவன் சாயங்காலம் 3 மணி நேரம் உட்காந்து செய்கிறான், ராத்திரி 8 மணி மட்டும் நீ செய்ய. அப்போ மட்டும் 5 மணிக்கு வீட்டுக்கு போகலன்னா எங்கள் ஆத்தா தொடப்பத்தாலையும் அடிக்கட்டும் வாங்கிக்கோ, அடிக்கட்டும், உனக்கு ப்ராஜெக்ட் வேணும்ல, அப்போ நீ 8 மணி மட்டும் வேலை செய்யணும்னா நீ 8 மணிக்கு தான் வேலை செய்யும். கடமைகளை சுமக்கிற நேரத்தில் கண்ணீரை விட்டுவிட்டு கடமையிலிருந்து தப்பித்து கொள்ள நினைக்கிற பெண்கள் உரிமை கேட்பதற்கே லாயக்கில்லாதவர்கள். கண்ணீர் நமக்கான ஆயுதமே அல்ல, நமக்கான ஆயுதம் தன்னம்பிக்கையும் தைரியமும் தான். நமக்கான ஒரே ஆயுதம் அதுதான். பல ஆண்களை நீங்க பாருங்க, வீட்டம்மா ரொம்ப சண்டை போடும்போது அவர் நல்லா சண்டை போடுவார், வார்த்தைக்கு வார்த்தை பேசுவார்.
இந்த அம்மா சொல்லு, உங்கள் குடும்பத்தில் யாருமே சரியில்லை, ஏன் உன் குடும்பத்தில் மட்டும் யார் சரி? நல்ல வார்த்தைக்கு வார்த்தை பேசுவார். அந்த அம்மா யோசிக்க, இனிமே பேசி இந்தால ஒன்றும் செய்ய முடியாது. உடனே ஒரு தடவை அழும், நான் அவங்களை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்ட. உடனே அந்த ஆள் அப்படியே ஆஃப் ஆயிடுவார். அதோட சரிம்மா நீ அழாத, நீ என்ன சொல்றியோ தாயே அப்படி நீ செஞ்சு. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு கேவலம். சண்டை போட்டோம் சண்டை போடணும், சமாதானம் சமாதானம், அது என்ன அழுது சமாதானம் ஆகுது? அசிங்கம். அது அழுகை ஒரு ஆயுதமா? அந்த அழுகையின் மூலம்தான் நீங்கள் சொல்கிறீர்கள், நான் பலவீனமானவள், என்னை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும், யாருடைய துணையும் நமக்கு தேவையில்லை. எதற்கு துணை தேவை என்றால், சேர்ந்து பயணம் செய்யலாம். உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை. இப்படி போகிற பாதையில் இன்றைக்கு பெண்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். ரெண்டே ரெண்டு காரணம் சொல்கிறேன். இன்னமும் கூட இந்தியாவில் The birth ratio of men is to women, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, பல மாநிலங்களில் இருக்க வேண்டிய எல்லைக்கு மிக கீழாகத்தான் பெண்களினுடைய பிறப்பு விகிதம் இருக்கிறது. அது பஞ்சாபில் இருக்கலாம், கேரளாலே கம்மியாக இருக்கு, இப்போ பல இடங்களில் கம்மியாக இருக்கிறது. உயர் பதவிக்கு போகிற பெண்களினுடைய எண்ணிக்கை சரிந்து கொண்டு போகிறதே தவிர வளர்ந்து கொண்டு போகவில்லை. பாலியல் வன்முறைக்கும் ஆசிட் வீச்சுக்கும் ஆளாகிற பெண்களினுடைய எண்ணிக்கை, ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ் வளர்ந்து கொண்டே போகிறது இந்தியா முழுவதும். மூணு காரணம். நீங்கள் ஐடி செக்டருக்கு போகிறீங்க, ராத்திரி தான் ப்ராஜெக்ட் இருக்கும், கிளையண்ட் அமெரிக்காவில் இருப்பான், அவனுடைய பகல் நேரத்தில் தான் நீங்கள் வேலை செய்யணும். நீங்கள் வெளியே வர்ற போது 11 மணி, எந்த பயமும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல் டூ வீலர் எடுத்துக்கிட்டு எந்த பெண் தன்னுடைய வீட்டுக்கு போக முடிகிறதோ அன்றைக்கு நாம் சொல்லுவோம், இனிமேல் பெண்களுக்கு கூடுதலான உரிமைகள் தேவையில்லை என்று சொல்லுவோம். அந்த நிலை வருகிற வரையில் உரிமைக்கான எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கும். நண்பர்களே, நீங்கள் எங்களோடு கூட வாருங்கள், எங்களோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள். நான் இப்படி சொல்லிவிட்டு முடிக்கிறேன், பெண்களுக்கானது இது. எதையுமே முதல்ல நீங்கள் செய்கிற போது கஷ்டமாக இருக்கும். இந்த பிள்ளை தான் அவங்க குடும்பத்தில் முதல்ல படிக்குது, ரொம்ப ஈஸியாக அது. ஈஸி அம்மா, அது உனக்கு ஈஸி கிடையாது. அதை மீறி வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் போடு போடுன்னு போடுதுன்னா இதற்கு பின்னால் வலி இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் வெற்றியாளர்களை தான் பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் யார் இருக்கிறார்? ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார், பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருக்கிறார். எந்த வெற்றிக்கு பின்னாடி யாரும் கிடையாது, நீங்க தான் தனியா இருக்கீங்க. உங்கள் வெற்றிக்கு பின்னாலே இருப்பது உங்கள் தோல்வி, உங்கள் வெற்றிக்கு பின்னாலே இருப்பது உங்கள் அவமானம், உங்கள் வெற்றிக்கு பின்னாலே இருப்பது நீங்கள் வடித்த வியர்வையும் கண்ணீரும் இரத்தமும் மாத்திரம்தான். அந்த பாதையிலே போகிற போது சில சமயம் தனியாக தான் இருக்கும். ஒரே ஒருத்தரை நினச்சிக்கங்க, பயமாகவே இருக்காது. முத்துலட்சுமி ரெட்டி, தமிழகத்தினுடைய முதல் பெண் டாக்டர், புதுக்கோட்டை மாவட்டத்தில். அந்த அம்மா 6ஆம் கிளாஸ் படித்த போது ஊரெல்லாம் கூடி மண்ணை வாரி தூத்திருக்காங்க. ஐயோ, பொம்பளை பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்க வைக்கிறாங்களே, ஊர் விளங்காமல் போயிடும். எந்த கிளாஸுக்கு? 6ஆம் கிளாஸ். அந்த அம்மா MBBS படித்தப்போ என்னென்ன சொல்லியிருப்பாங்க அந்த ஊரில்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MBBS படிக்கிறாங்க, ஷி வாஸ் ஓன்லி உமன் தேர், ஒரு பெண் லெக்சரர் கிடையாது. அலுவலகத்து பணியாளர்களில் யாருமே பெண்கள் கிடையாது, ஒரே ஒரு பெண். தன்னந்தனியாக இழுத்து போர்த்தி கொண்ட சேலையோடு ஓரத்தில் ஒரு சேரில் உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டு, அப்படி தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் டாக்டர் உருவானார். ஆனால் அந்த பெயர் இன்னமும் காலத்தால் மறக்கப்படாத பெயராக இருக்கிறது. காலக்கரையான்கள் இன்னமும் அந்த பெயரை அழிக்கவில்லை. சில பெயரை நினைத்து காலமாகிவிட்டது, சிலர் விஷயத்தில் காலம் காலமாகிவிட்டது. முத்துலட்சுமி ரெட்டி அப்படிப்பட்டவங்க. நீங்கள் அந்த சாண்ட்விச் ஜெனரேஷனில் இருக்கீங்க. சில இடங்களுக்கு தனியாக போகணும், சில இடங்களுக்கு போய் படிக்க போகணும், வேலை செய்ய போகணும், ஏதோ ஒன்றுத்துக்காக போகணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மிக ஆரோக்கியமானது. பக்கத்திலே இருக்கிற தூத்துக்குடியிலே போராட்டம் நடக்கிறது. நண்பர்களே, போராட்டத்தினுடைய முன் வரிசை முழுவதிலும் உட்கார்ந்திருப்பது பெண்கள், பெண்கள், பெண்கள். டாஸ்மாக் கடைகளை உடைத்து நொறுக்கலாம் என்று போகிற பெண்ணுக்கு எங்கிருந்து வந்தது அந்த வலிமை? 1.5 டன் அடிடா ஓங்கி அடிச்சான்னு சூர்யா சொன்னாரே, சூர்யா அடியில நான் அதை பார்க்கல, டாஸ்மாக உடைக்கிற பெண்ணினுடைய அடியில நான் அதை பார்த்தேன். அடிக்கிறா சார் டாஸ்மாக்கா, அதுக்கு நடுவில் நம்ம ஆளு உள்ள பூந்து உடைச்ச கடையிலேருந்து 2 பாட்டில் எடுத்துட்டு வர்றான்.
கடையை அடிச்சு உடைக்கிறா சார். நெடுவாசல் போராட்டத்தில் முன் வரிசையில் உட்கார்ந்துருக்கா. மெரினாவில் நான் கண்ணால் பார்த்தேன், எத்தனை ஆண்கள் இருந்தார்களோ சரிக்கு சரியாக பெண்கள், இளம் பெண்கள் உட்கார்ந்திருந்தார். தமிழ்நாட்டின் அத்தனை போராட்டங்களிலும் இன்று பெண்கள் முன்னால் நிற்கிறார்கள். இது தானா சேர்ந்த கூட்டம், இது எந்த தலைவருக்கும் சேர்ந்த கூட்டம் இல்லை. இது தலைவர்களுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, எங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடுகிறோம் என்று எழுந்து வருகிறார்கள். அந்த பெண்களுக்கு பின்னாலே ஆண்கள் நின்று போராடுகிறார்கள் என்றால் இது மிகச்சரியான நேரம், மிகச்சரியான பாதை. இந்த பாதையிலே நின்று நாம் சொல்லுவோம். 100 வருஷத்துக்கு முன்னால் பாரதி பாடியதாக சொன்னார் பூமாலை. 100 வருஷம் ஆச்சு பாரதி பாடி. உங்க பக்கத்து ஊர்ல தான் பொண்ணு எடுத்திருக்காரு. கடயத்திலே இருந்த போது பாரதி தன்னந்தனியா இருந்தார். சோறு கூட வீட்டில் வச்சு அவருக்கு போடலை. அவரை தனியாக வச்சு யாரோ போய் சோறு கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா ஊருக்குள்ளே வந்தால் கூட அவருக்கு மரியாதை கிடையாது. அப்படி தனிமையில் வாழ்ந்த பாரதி தான் சொன்னான், அதை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிவு செய்கின்றேன். போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங். மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே, ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே, தேற்று உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் ஏதினும் பெண்மை வெல்க, அந்த வெற்றிக்கு ஆண்மை துணையாகுக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.